இருக்கனே யாரும் வரல போல ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டை பூட்டிட்டு போற அளவுக்கு என்ன நிர்பந்தம் அவங்களுக்கு தெரியலண்ணே சரி இவ்வளவு தூரம் வந்துட்டுமே பக்கத்துல கேட்போம் ஐயா ஐயா வணக்கங்க வாங்கய்யா வணக்கம்யா நாயனகாரன் நீங்க எங்க ஐயாவுக்கு சம்பந்தி நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்ல சம்பந்தி வீட்டுக்கு தான் வந்தோம் அவங்க இல்ல போல வீடு பூட்டி இருக்கு அதான் உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு கேட்டு போலாம் தான் வந்தோம் ஐயா எதுவும் தகவல் என்கிட்ட சொல்லிங்கள ஓ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எல்லாம் தெரிஞ்சு போகுது இல்ல பண்ணலாம் அது அண்ணன் போன் மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு என் போன்ல சார்ஜ் இல்ல அதான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல என்னய்யா நீங்க என் போன்ல இருந்து பண்ணலாம்யா என்ன மணி ஐயா ஒண்ணும் இல்லையா உங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க யாருப்பா சம்பந்தியா அசோக் மாமனார் வீட்டுல இருந்தா இல்லங்கய்யா பாப்பாவுடைய மாமனாரு நாயனகார் ஐயா சின்னவரும் பெரியவரும் வந்திருக்காங்க வீடு பூட்டி இருக்கு ஐயா எங்கன்னு கேட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன் சரி போன் அவங்கள்ட்ட கொடு நான் பேசிக்கிறேன் சரிங்க ஐயா ஐயா இந்தாங்க ஐயா சம்பந்தி நான் சொக்கலிங்க பேசுறேன் தெரியுதுங்க அதான் சொன்னானே நாயனக்காரன் என் வீட்டுக்கு தேடி வர ஒரே நாயனக்காரக நீங்களா தானே இருக்க முடியும் அது தெரியாது எனக்கு ஆமா என் வீட்டுல என்னங்க வேலை உங்களுக்கு யார் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு உங்க மகன் பாத்துட்டு வர சொன்னானா சம்பந்தி என்ன நீங்க ஏயா நீ வேற சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிட்டு இருக்க சம்பந்தின்னு சொல்றதுக்கு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல நீங்க ஏதோ வருத்தத்துல அர்த்தம் சொல்லாத குதிப்புன்னு சொல்லு நெஞ்சு குமுறுதுங்க இல்ல அப்படி என்ன நடந்து போச்சுன்னு என்னங்க நடக்கல என்ன நடக்கல ஏங்க உங்க வீட்டுல உங்க மூத்த மகனுக்கும் மூத்த மருமகளுக்கு தான் வாழ்க்கையா அவனை பத்தி மட்டும்தான் நீங்க எல்லாம் கவலைப்படுவீங்களா நான் அப்படி இல்லை நினைக்கிற ஆள் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே சும்மா சமாதானமா பேசாதீங்க என் மகளை கட்டின மாப்பிள்ளையில இருந்து நீங்க எல்லாருமே அப்படி நினைக்கிற ஆளுக தானே என் மக வாழ்க்கை கலகலத்து போய் கிடக்கு என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லாம என் மக கசங்கி போற காகிதமா கிடக்குறான் பேசுனார் பேச்சு இங்க பாருங்க நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள போனை வச்சுட்டு கிளம்பிருங்க அப்புறம் தராதாரம் தெரியாத உங்கள்கிட்ட தராதாரம் எல்லாம் பேசிடுவேன் ஐயா பேசிட்டாருங்களா பேசிட்டார் நிறைய பேசிட்டார் நல்லாவே பேசி நாங்க வரேங்க வாங்க ஐயா அண்ணே என்னண்ணே சொல்றாரு சம்பந்தி உங்க முகம் ஏன்னு எப்படி இருக்கு கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு அண்ணே இதுக்கு தானே நீங்க வர வேண்டாம்னு நான் சொன்னேன் உங்களை பேசுறதுக்கு அவர் யாருங்க இல்லட நான் அந்த ஆளு வேண்டாம் விட்டுறா வேண்டாம் அதை விட்டுறா 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 ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு ஆத்திரம்னா அதுக்கு தகுதி தராதரம் எல்லாமே பேசுறது ஆத்திரத்துக்கு தகுதி தராதரம் தெரியாதுடா போகட்டும் விடு எனக்கு என்ன புரியலன்னா இவ்வளவு தூரம் ஆத்திரப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லலடா கடைசி வரைக்கும் அதை சொல்லியிருந்தா நாம சரி பண்ணிருக்கலாம்ல ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போமே அது தெரியாம போச்சுடா நல்ல வேளை நம்ம இங்க வந்ததை மீனாட்சிக்கு சொல்லாம வந்தோம் சொல்லியிருந்தா போனீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு ஆட்டம் போட்டிருப்பாவ மயிலு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததாகவே இருக்கட்டும் இங்க வந்த விஷயத்த அங்க சொல்ல வேண்டாங்க என்னக்கா எங்க அம்மா
அம்மா வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை. நான் உடனே போய் ஆகணும். என்னக்கா உங்க படப்படப்ப பார்த்தா ஏதோ சீரியஸான பிரச்சனை மாதிரி தெரியுது. சார் வேற இல்லையக்கா, காலையிலேயே சவாரிக்கு கிளம்பிட்டாரே. ஏண்டி என் புரிச்சு சவாரி போனது எனக்கு தெரியாதா? நீ எனக்கே எடுத்து சொல்றியா? இல்லக்கா, பிரச்சனைன்னு சொல்றீங்களே, தனியா போறீங்களேன்னு தான் சொன்னேன். எங்க அம்மா வீட்டுக்கு தனியா போறதுக்கு எனக்கு என்னடி பயம்? அதெல்லாம் நான் போய்க்கிருவேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி, நீ தனியா வீட்டை பூட்டிட்டு இருந்துக்குவேல? வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் இருந்துக்குவேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப கதவை தாப்பா போட்டு நீ உள்ள இருந்துக்கோ. பாண்டி தூங்குறா, பாண்டி நீ பாத்துக்கோ. என்ன தவிர யாரு வந்தாலும் கதவை தரக்கூடாது, சரியா? யாரு வந்தாலும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. கிளம்புறேன், கதவு பிடிக்க போ. வண்டி வேற காணோம் அந்த கதையை ஏன் கேக்குறேன் போய் கஸ்டமரை ஏத்திட்டு வண்டியை மூவ் பண்ணலான்ட்டு கிளப்புறேன் வண்டி மூவ் ஆகாம பப்பரமா நான் அங்கேயே நிக்குது அதுக்கப்புறம் வேற ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கஸ்டமர் அந்த வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டுட்டு மெக்கானிக் ஃபோன் பண்ணி வேற ஒரு காரை கொண்டாந்து நம்ம காரை டோ பண்ணி கொண்டு போய் ஷெட்ல விட்டுட்டு கிளம்பிங்க வரேன் அப்ப நீங்க இன்னைக்கு சவாரி போக மாட்டீங்களா அப்படியே ஓங்கி விட்டானா வண்டி ரிப்பே
என்னடி எங்க வண்டியை ஒழுங்கா ரிப்பேர் பண்றானா இல்லன்னு பாக்க வேணாமா? நீங்க மட்டும் பொறுப்பு இல்லாம கிளம்பி வந்துட்டீங்க, போய் ஒழுங்கா வேலை நடக்கான்னு பாருங்க, இல்லன்னா வண்டியை கெடுத்துட்டு போறாங்க. வயிறு சரியில்லை, நானே அவசரமா கிளம்பி வரேன், போய் வண்டி ரிப்பேரானு பாக்க சொல்றேன், போடி இந்த பக்கம். ஏங்க எங்க அம்மா வீட்டுல பயங்கர பிரச்சனைங்க, நான் அங்கதான் போறேன், நீங்களும் எங்கூட வாங்க. ஏய் அம்மா வீட்டுல பிரச்சனை, நீ கிளம்பி போடு, என்ன நீ கூப்பிடுற? ஐயோ நிலம புரியாம பேசாதீங்க, எங்க போறதா இருந்தாலும் அங்க வந்து போய்க்கோங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயாகணும், நீங்க கூட வாங்க. ஏய் நான் எங்க போகணுன்ற, நீ எங்க போகணுங்கிற, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறா, கிளம்பி போ, வீடு இந்த பிள்ளை ரேவதி இருக்குல்ல, நான் சமைக்க வச்சு சாப்பிட்டுறேன். ஐயோ ரேவதி, ரேவதி என்ன சார், சவாரிக்கு போனவங்க வந்துட்டீங்க? இல்லம்மா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ஷட் அவுட்டு கிளம்பி வரேன். ஆமா நீங்க என்னக்கா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறீங்க? இல்ல அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன், இவரையும் துணை கூப்பிட்டேன், வர மாட்டேன்ட்டாரு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். என்னக்கா உங்க அம்மா வீட்டுக்கு நான் எதுக்கு? என்னடி தனியா இருக்க உனக்கு பயமா இருக்கும்ல, அதனாலதான் கூப்பிடுறேன், வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். என்னக்கா நீங்க பூட்டின வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறதுல எனக்கு என்னக்கா பயம்? நான் இருந்துக்குவேன்க்கா, தனியாவே இருந்துக்குவேன், இப்பதான் எனக்கு துணைக்கு சார் வந்துட்டாரு இல்ல, எனக்கு ஒரு பயமும் இல்லக்கா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஐயோ இப்ப நீ வர்றியா இல்லையா, நான் பயம் சொன்னது உனக்கு இல்ல எனக்கு, அம்மா வீட்டுக்கு நான் எப்படி தனியா போவேன், எனக்கு பயமா இருக்கதா, அதனாலதான் உன துணை கூப்பிடுறேன். என்னக்கா நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியா போறீங்களான்னு கேட்டதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்னடி பயம்னு கேட்டீங்க, இப்ப என்னன்னா என்ன கூப்பிடுறீங்க? அது வந்து பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல, நானே போயிருவேன், ஆனா எங்க அம்மா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி யோசிச்சுட்டு போகும்போது எனக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆகி நம்ம பாட்டுக்கு மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டேனா, அதுக்குதான் உன்ன துணைக்கு வர சொல்லி கூப்பிடுறேன். அதுக்கு என்ன போய் துணைக்கு கூப்பிடுறீங்க? அக்கா நான் உங்க கூட வெளியில வந்து என் ஜாதி ஆளுங்க யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன கொன்னுருவாங்க, நான் செத்துருவேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ யாரும் பாக்க மாட்டாங்க, நீ வா. அக்கா இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம வெளியில கூட்டிட்டு போய் என் ஜாதி ஆளுங்களுக்கு என்ன காவு குடுக்க பாக்குறீங்களா? ஒண்ணு என்ன அமைதியா இந்த வீட்டுல இருக்க விடுங்க, இல்லையா சொல்லிடுங்க, நான் பாட்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இங்கேயே தொங்கிடுறேன். ஐயோ இது வேற ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க, ஐயோ என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே. ஏமா ஏன் இந்த தயக்கம், பரவாயில்ல முகத்தை காட்டு. இப்ப என்ன நீ வெளியில வந்தா உனக்கு பிரச்சனை ஆயிரும், அதானே உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, பிரச்சனையும் வராது, அப்படி ஒரு ஏற்பாட்டை நான் உனக்கு பண்ணி தரேன். என்ன ஏற்பாடுக்கா? நான் சொல்றேன், நீ வா, ஆடி வா. என்ன ரவதி எப்படி ஏற்படலாம்? ஏய் யாரு இது?
நம்ம ரேவதி தாங்க. என்ன ரேவதி இந்த மாதிரி ஆகி வச்சிருக்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்பா யாருக்கு? எனக்கு ரேவதிக்கு தான். புர்கா போட்டு முகத்தை மறைச்சிட்டு போனா அவளுக்கு பாதுகாப்பு, அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனா எனக்கு பாதுகாப்பு. உனக்கு என்னடி பாதுகாப்பு? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைங்க. நாங்க கிளம்புறோம். உள்ள பாண்டி தூங்கிட்டு இருக்கான், நீங்க பாத்துக்கோங்க. ரேவதி வா நம்ம போலாம். எல்லாத்தையும் பத்திரப்படுத்தியாச்சு, நலங்கு செருப்பு போட்டுக்கிறேன். வரே வா போலாம். சார் என்ன சார் இங்கேயே வந்துட்டீங்க? அவனை இங்கேயே பார்த்துலான் இருக்கேன், நீ சொன்னால் எங்கே இருக்காங்க? சார் நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்ற மாதிரி அந்த ஆளை அனுப்பி விடுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஆ சரி சார், உள்ளே வாங்க. சரி நீ போ. நீங்கள் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரி. தம்பி இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த முதல் டேபிளில் ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு வேணுங்கிறத கொடு. ஓ சரிங்க. சாப்பிட்றீங்க சார்? ரெண்டு இட்லி கொண்டு வாங்க. ஒண்ணு வேணா, தேவனா நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். உங்ககிட்ட நான் தனியா பேசணும், சீக்கிரமா வெளியில வா. இதோ வந்துட்டேன் சார். விஷயம் பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு, வெயிட் பண்ணனா பிரச்சனை ஆயிடும். ஆமா சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி இங்க வச்சு பேசினா சரியா வராது, என்ன பண்ணணுன்றத ஒன்னா உட்காந்து நம்ம பேசி முடிவெடுப்போம். நீ என்ன பண்ற, நீ கொஞ்சம் ஃப்ரீயான உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சிம்சன் வீட்டுக்கு வந்துரு, அங்க உட்காந்து பேசுவோம். சரி சார், வந்துடுறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல? இல்ல சார், யாருக்கும் தெரியாது. அவங்கிட்டயும் வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதான் நல்லது, விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்க, சாயங்காலம் பாக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன், பட்டா? சரிங்க சார். ரேவதி இதான் எங்க அம்மா வீடு. இங்க பாருக்கா, நான் வந்திருக்கிறத பத்தி உங்க தங்கச்சி கிட்ட கூட சொல்ல கூடாது. பாசத்துல சொல்லிட்டீங்கன்னு பயங்க. என் கையில செல் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிடி, நான் உள்ள போறேன். நீ உள்ள வந்தனா உன்னை யாரு எதுன்னு கேட்பாங்க, அப்புறம் மாட்டிக்குவான். அதனால நீ இங்கே இரு. அதுக்குதான் நான் வரலேன்னு சொன்னேன், வீட்லயே இருக்கேன்னு. நீ வராம வீட்டுல இருந்தா நான் மாட்டிக்குவேனே. என்னக்கா உளறீங்க? அது வந்து வர்ற வழியில வெயில தலை சுத்தி கீழே விழுந்துட்டேனா, அத சொன்னேன். சரி இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் வர்ற வரைக்கும்
நீ யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி நீ இங்கே பேசாம நின்னா போதும். சரிக்கா, இங்க பாரு, நான் ஏதாவது வெளியே வேலையா வந்தாலோ இல்ல தனியா வந்தாலோ யாரோட சேர்ந்து வந்தாலும் சரி, என்ன ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே வந்துடணும். சரியா? சரிக்கா. சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் என்னன்னு பாத்துக்கறேன். அண்ணே, என்னனே ஆச்சு? கீதா போன் பண்ணி அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலன்னு சொன்னா அன்னைக்கு என்ன தானே ஆச்சு? ஏய், என்ன ஆச்சுன்னு தெரியாம தானே அவன் முழிச்சிட்டு இருக்க, அவன போட்டு கொட கொட படிஞ்சிட்டு இருக்க. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? குன்றக்குடி கோயிலுக்கு அண்ணி, அங்கதான் போயிட்டு வரேன். எந்த கோயிலுக்கு போனீங்க? குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு அண்ணி. அதே போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு மீனாச்சு. மலர் வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க தடுமாறிட்டு இருந்தோம்ல, கடைசியில பார்த்து அவங்க ஆறுமுகநாதன் சன்னதியில மாவிளக்கு வச்சுட்டு இருந்தாங்க. நல்லபடியா புள்ள பிறக்கணும்ட்டு பாவம் மலர் வேண்டிக்கிச்சான், மாவிளக்கு அதுவே போட்டுச்சு. கோவில் நடசாத்திரத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக சம்பந்தி பாவம் இவனை இறக்கி விட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. சம்பந்தி கிட்ட நான் சொன்னேன், முதலே சொல்லிருந்தா நாங்களும் வந்து கலந்துகிட்டு இருப்பேமேன்னு. திட்டம் போடாம திடீர்னு கிளம்பினோம், அதனால தான் சொல்ல முடியலன்னாரு. வச்ச மாவிளக்குல கொஞ்சமோ உடச்ச தேங்காவிலையும் பிரசாதமா கொடுத்து விடலையா? இல்லனே, அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நாங்க தான் கிளம்பி வந்துட்டோம். ஏன் இருந்து பிரசாதத்தையும் மத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்க கூடாதுதானே? என்னங்க மாட்டேன். ஹலோ, யாருங்க? நான் மலரோட மாமியாரு மீனாட்சி பேசுறேங்க. என்ன தைரியம் இருந்தா எனக்கே போன் பண்ணி பேசுவியா? நீ பேசுறதுக்கு என்னமா தைரியம் வந்திருக்கு? நீங்க என்ன என்ன கடிச்சாத்தீங்க போறீங்க? நான் ஒண்ணு தப்பான விஷயம் கேக்குறதுக்கு போன் பண்ணலையே. என் மருமக எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கேக்குறது தானே போன் பண்ண? அந்த அளவுக்கு அக்கறை இருக்கா உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போனை வச்சிருங்க, இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். யார் பேசுறது போன்ல? மலருக்கு மாமியாரா மகாராணி மீனாட்சி அம்மா பேசுறாங்க. என்ன விளையாடுறாங்களா அவங்க? புருஷன் முன்னாடி மாத்தி மாத்தி பேசுறாங்க. கொண்டா, நான் பேசுறேன். ஹலோ சம்பந்தி, இங்க பாருங்க, இந்த உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். உங்க குடும்ப தலைவர்களுக்கு ஒரு தடவை சொன்னா உரைக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க புருஷன் போன் பண்ணாரு, இப்ப நீங்க போன் பண்றீங்களா? அவரு போன் பண்ணாரா? பண்ணார். என்ன கூப்படுங்கயா பெத்து வச்சிருக்கல ஒரு உத்தம புத்திரனே, அவட்ட போய் கேளு. ஓ பொட்டாட்டி ஆஸ்பத்திரி கூட்டி பண்ணியே, அவளை எங்க விட்டு வந்தேன்னு அவனை போய் கேளு. விட்டுட்டு வந்தானே கேக்காம கூட்டிட்டு வந்தானே கேக்குறியா?
அங்க போய் கேளு. யார்கிட்ட கேக்குறது என்ன கேக்குறது தெரியாம புருஷன் மட்டாட்டி ஏன் மாத்தி மாத்தி போன் பண்றீங்க? கொஞ்சம் மாச்சு சூடு சொல்ற இருந்தா இனிமேல் எங்களுக்கு போன் பண்ண கூடாது. கோபி, அப்படி எங்க தாடா மலரை விட்டுட்டு போன? ஹாஸ்பிட்டல்ல தான்மா விட்டுட்டு போனேன். ஏண்டா ஆஸ்பத்திரியா விட்டுட்டு போவோம்? ஒருத்தன் கூட்டிட்டு போனவன் வைத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வேலையை பார்த்துக்கலாம்ல. அப்பா மலர் கூட ஃபுல்லா ஆஸ்பத்திரியே இருக்கணும் தான்ப்பா போனேன். ஸ்கேன் பண்றதுக்கா மலர் கூட்டிட்டு போனாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா சம்மதம் காஜாவை எனக்கு போன் பண்ணி நாச்சி முத்து பணத்தை தூக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போறான். இப்ப வந்தா தான் பணத்தை கைப்பற்ற முடியும்னு போன் பண்ணாங்க. சரி நான் அங்க இருக்க நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். ஆனா போற உள்ளே மலர் எனக்கு போன் பண்ணுச்சு. நான் விஷயத்த சொன்ன உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க அதை பாத்துக்குங்க, நான் இங்க டாக்டர் பாத்துக்கிறேன்னு சொன்னுச்சு. அப்புறம் நான் பணத்தை மீட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மலருக்கு நான் போன் பண்ணேன். அப்ப சொன்னிச்சு ரொம்ப சந்தோஷம் பணத்தை மீட்டது, நேரம் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஆட்டோல தான் போயிட்டு இருக்கேன், நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு அப்படின்னு சொன்னிச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் உங்க எல்லாருக்கு நான் போன் பண்ணி பணத்தை மீட்டதையும் இவனை அரெஸ்ட் பண்ணையும் உங்கள்ட்ட சொன்னேன் நானு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு ஐயா உங்களை இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வரச்சாலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் மலர் வீட்டுக்கு போறேன், வீடு பூட்டி இருக்கு, யாருமே இல்ல, எல்லாருக்கும் போனை போட்டேன், மாத்தி மாத்தி எல்லாருக்கும் போன் போறேன், யாருமே எடுக்கல, அட்டன் பண்ணவே இல்ல. ஒரு விஷயம் எனக்கு புரியலப்பா, என்னை ஏன் எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறான்னு எனக்கு புரியல. அதுக்கான காரணத்தை சொல்றது கூட அவங்க வீட்டால யாரும் இல்ல. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் அவங்க கோவப்படுற அளவுக்கு என்னதான் நடந்திருக்கும்? அண்ணி ஆட்டோல வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு பிரசவ வலி வந்திருக்கும். அந்த நேரத்துல கூட அண்ணன் பக்கத்துல எல்லாமே போயிட்டாரேன்னு ஆத்திரப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை அதனாலதான் வீட்டை போட்டுட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிட்டாங்களோ. சித்தப்பா, சம்பந்தமும் பெரிய மாமாவும் அவங்க வீட்டுக்கு போனப்போ அசோக் அவங்களை பிடிச்சு தள்ளிட்டு அவசரமா வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை இது கூட காரணமா இருக்கலாம் லட்சத்துப்பா. அன்னைக்கு ஏதாச்சும் மாத்து துணி பணம் எடுக்கிறதுக்கு கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நாங்க போய் பார்த்தப்போ வீடு பூட்டிதாமா இருந்தது. வீடு பூட்டி இருந்ததையும் அவங்க ஆத்திரப்படுறதையும் வச்சு மலருக்கு பிரசவ வலியினால்தான் இப்படி அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாதுமா. வேற ஏதாவது இருந்திருக்குமோன்னு தான் எனக்கு கவலையா. என்னங்க? இல்லப்பா, அம்மா ஜெகன் மாமா கூட போன்ல பேசுறப்போ வாழ்வா சாவாங்கிற நிலைமைக்கு என் பொண்ணு கொண்டு வந்துட்டீங்கல்ல, இப்ப உங்களுக்கு நிம்மதியாங்கிற மாதிரி ஏதோ கேட்டதா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அன்னைக்கு ஏதாச்சும்